ஹாய் கைஸ் நான் குயின் 10th தமிழ்ச்சி வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பார்க்க போகிறது 10th வகுப்பில் இயல்8 இருக்கிற முழுமையான ஒன்வர்ஸாக பார்க்க போகிறோம். என்னென்ன படம் அப்படின்னா, சங்க இலக்கியத்தில் அறம், ஞானம், காலக்கணிதம், ராமானுஜர் நாடகத்தில் இருக்கிற சில ஒன்வர்ட்ஸு, பாவகை அழகிடுதல் இந்த இலக்கண பகுதியில் இருக்க ஒன்வர்ஸாக பார்க்க போகிறோம். சங்க இலக்கியத்தில் அறம் அப்படிங்கிற அந்த விரிவான பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்வர்ட்ஸ் நிறைய இருக்குது. பாடல் வரிகளை கொடுத்து இது யார் பாடினது, எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய வரும். ஸோ அந்த ஒன்வர்ட்ஸ் நல்லா நம்ம வந்து சின்ன சின்ன ஷார்ட்கட்டோட படிக்க போகிறோம். அப்புறம் ஞானம் அப்படிங்கிற தீசோ வேணுகோபாலன் எழுதிய அந்த கவிதையில் இருக்கிற சில ஒன்வேர்ட்ஸு. அடுத்து காலக்கணிதம், நம்மளுடைய கவியர் கண்ணதாசன் எழுதிய கவிதை வரிகளில் இருக்கிற சில ஒன்வேர்ட்ஸு. ராமானுஜர் அப்படிங்கிற வைணவ சமத்தை தழுவிய அந்த சில உரைநடை பகுதியில் இருக்க சில கொஞ்சம் ஒன்வேர்ட்ஸு. ஸோ பாவகை அழகிடுதல் அப்படிங்கிற இலக்கண பகுதியில் இருக்க ஒன்வேர்ட்ஸு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி என்னோடய வீடியோஸ் வரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சங்க காலத்திற்கு பிந்தைய காலம், டேஸ் காலம், அறநெறி காலம். சோசியலில் முன்வேத காலம், பின்வேத காலம் சொல்கிற மாதிரி தமிழில் சங்க காலத்திற்கு பிந்தைய காலம், அறநெறி காலம். கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் அர்னால்டு. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் அர்னால்டு. ஸோ அர்னால்டு அப்படின்னாலே சண்டைக்கு வரவருந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ வந்து ஆப்போசிட்டாக கவிதையை பற்றி சொல்லிக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்றவர் அர்னால்டு. அறத்தில் டேஸ் நோக்கம் இருத்தல் கூடாது அப்படின்னா வணிக நோக்கம் இருத்தல் கூடாது. அறத்தில் எந்த நோக்கம் இருக்கக்கூடாது, வணிக நோக்கம் இருக்கக்கூடாது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறநிலை வணிகன் ஆ ஆய் அல்லன். அதாவது வள்ளல் ஆய் அப்படிங்கிறவரோட குணத்தை பற்றி தான் சொல்கிறாரு. ஏனிச்சேரி முடமூசியார். இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறநிலை வணிகன் ஆ ஐ அலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிறவில செய்தது மறுமை மறுபிறவிக்கு உதவும் அப்படிங்கிறது ஒரு நினப்பு இல்லாமல் செய்யக்கூடியவர் தான் வள்ளல் ஆய் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாரு? ஏனிச்சேரி முடமூசியார். ஏனிச்சேரி முடமூசியர் இதில் புறநானூறு அப்படிங்கிற நூலை சொல்கிறாரு. பெரும்பாலும் கொடைத்தன்மை போர் இதெல்லாம் பற்றி சொல்கிறது புறநானூறுன்னு பார்த்து படிச்சிருக்கோம். ஸோ அதனால் இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்துக்கிட்டால் போதும். ஸோ இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறநிலை வணிகன் ஆ ஐ அல்லன் என்றவர் ஏனிச்சேரி முடமூசியார். ஏனி போட்டு இந்த பிறவிலேருந்து அடுத்த பிறவிக்கு போகும்பொழுது முடமாக போகக்கூடாது, அந்த மாதிரி ஞாபகத்துக்குங்க. சரிங்களா, அடுத்து பாருங்கள். சங்கப்பாக்களில் அறம் பற்றி அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை பற்றி முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது அப்படின்னா அரசர்கள். சங்க பாக்களில் அறம் பற்றிய சங்க நூல்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் யாரை பற்றி முதன்மைப்படுத்தி கூறப்பட்டுள்ளது? அரசர்கள். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் ஊன் பொதி பசுங்குடையார். குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் ஊன் பொதி பசுங்குடையார். பசுமையான குடை, ஓகேவா? ஸோ குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்றவர் ஊன் பொதி பசுங்குடையார். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு உதவியவர்கள் அமைச்சர்கள். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு உதவியவர் அமைச்சர். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி. ஸோ மதுரை காஞ்சி எழுதது யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனோட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு உறவு முறையில் இருந்திருக்கும் பொழுது அமைச்சர்களை பற்றி நல்லா தெரிஞ்சனால அமைச்சர்களுக்காகவே ஒரு பாடல் பாடியிருப்பார். அதுதான் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று மதுரை காஞ்சி பாடல் வரிகளில் மாங்குடி மருதனார் சொல்லியிருப்பார். இந்த அமைச்சர்களுக்கு பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னா செம்மை சான்ற காவதி மாக்கள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வைக்கிறார். ஸோ நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காய்த்தலும் அமைச்சர் கடமை என்று கூறியவர் மதுரை காஞ்சி. செம்மை சான்ற காவதி மாக்கள். ஸோ காவதி மாக்கள் அப்படின்னா அமைச்சர்களுக்கு குறியக்கூடியது. இது சொன்னவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார். அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்றது புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்றது புறநானூறு. அதாவது அறம் பற்றிய செய்திகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம், அறத்தை பற்றி சொல்லக்கூடிய மன்றங்கள் இருந்ததாக புறநானூறு சொல்லுது. இலக்கியங்கள் குறிப்பிடும் தனிச்சிறப்பு பெற்ற அவயம் அமைந்துள்ள இடம் உறையூர். இலக்கியங்கள் குறிப்பிடும் தனிச்சிறப்பு பெற்ற அவயம் அமைந்துள்ள இடம் உறையூர். ஸோ தனிச்சிறப்பு என்னென்னா மெய் சிலிர்த்து போகிறோம்னா அது மாதிரி உறைஞ்சி போகிறோம், அந்த அவயத்தை பார்த்தோன்னா உறைஞ்சி போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிச்சிங்க அப்படின்னா தனிச்சிறப்பு
பெற்ற அமையம் அமைந்துள்ள இடம் உறையூர். உறையூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா மூத்த குடி அப்படின்னு போட்டு ஒரு பாடல் வரிகள் கொடுத்துருப்போம். ஸோ உறையூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். துலாக்கோல் போல நடுநிலை மிக்க அறாவயம் அமைந்துள்ள இடம் மதுரையில் இருக்குது அப்படிங்கிறத மதுரை காஞ்சி குறிப்பிடுது. துலாக்கோல் போல நடுநிலை மிக்க அறாவயம் அமைந்துள்ள இடம் மதுரை, மதுரை காஞ்சியில் இருக்குது. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை குறிப்பிட்டிருந்தவர் ஆவூர் மூலங்கிழார். ஸோ நம்ம போர் செய்கிறோம் அப்படின்னா நம்மளோட முதல் மூலமே எது அப்படின்னா நம்மளோட வலிமை குறைந்தவங்கள்ட்டையும் பெண்களோடையும் வயதானவர்களோடையும் குழந்தைகளோடையும் போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மூலமே மூல காரணம் மூலம் அதுதான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே மூலம் அப்போ அப்படியா வச்சுக்கோங்க. ஸோ தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை குறிப்பிட்டவர் ஆவூர் மூலங்கிழார். ஸோ இதில் எந்த நூலில் சொல்லியிருக்கார் அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிற நூலில் சொல்லியிருக்கார். ஸோ இதுவும் அவர் எழுதிய பாடல் வரிகள் தான், இதோட பொருள் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்றும் எரிதலும் செல்லான், தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்பதை தான் இந்த ஆவூர் மூலங்கிழார் வந்து புறநானூறு பாடலில் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாடல் வரிகள் யார் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ மீனிங் தெரிஞ்சாலே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எரியார் எரிதல், எரியார் எரிதல் அப்படின்னா நம்ம மேலே போர் செய்யாமல் இருக்கிறவங்க மேலே நம்ம வந்து போர் செய்யக்கூடாது, அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்று குறிப்பிட்டுள்ளது புறநானூறு. ஸோ கொடை வள்ளல் அந்த வன்மையை பற்றி சொன்னதும் புறநானூறு தான், போரை பற்றி சொல்கிறதும் புறநானூறு தான். அடுத்து செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புவன் தப்புன பலவே, மதுரை கணக்காயர் மகன் நக்கீரன் நடிக்கிறது. ஸோ செல்வத்தின் பயனே ஈதல் அப்படிங்கிறது நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். ஸோ செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே என்றவர் மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரனார். வள்ளல் எழுவரின் கொடை பெருமை கூறும் பத்துப்பாட்டு நூல் எது அப்படின்னா சிறுபானாற்றுப்படை. வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை கூறும் பத்துப்பாட்டு நூல் எது சிறுபானாற்றுப்படை. நம்ம ஆல்ரெடி சிறுபானாற்றுப்படை என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நன்னனை பற்றி ஒரு பாடல் வரிகள் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை கூறும் பத்துப்பாட்டு நூல் எது சிறுபானாற்றுப்படை. அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இசைக்கருவிகளுமே எந்த நூலில் அதிகமாக இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை பற்றி கூறியவர் பெருஞ்சித்திரனார். வள்ளல் எழுவரின் கொடை பெருமையை பற்றி கூறியவர் பெருஞ்சித்திரனார். கொடைப்பதிப்பு இலக்கியங்கள் எவையவை அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள், பதிற்று பத்து, புறநானூறு. கொடைப்பதிப்பு இலக்கியங்கள் எவையவை ஆற்றுப்படை இலக்கியங்கள், பெருநராற்றுப்படை, புறநராற்றுப்படை, அதான் வந்து ஆற்றுப்படை இலக்கியங்கள். பதிற்று பத்து புறநானூறு. நம்ம ஆல்ரெடி எட்டு தொகை நூல்களை பதிற்று பத்தும் புறநானூறும் பார்த்தீங்க அப்படின்னா அகம் புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ புறம் சார்ந்த நூல்கள் மட்டும் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ அதில் வந்து புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னா கண்டிப்பாக கொடைத்தன்மையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கொடைப்பதிப்பு இலக்கியங்கள் எவையவை ஆற்றுப்படை இலக்கியங்கள், பதிற்று பத்து, புறநானூறு. சேர அரசர்களின் கொடைப்பதிப்பாக உள்ள நூல் எது அப்படின்னா பதிற்று பத்து. சேர அரசர்களின் கொடைப்பதிப்பாக உள்ள நூல் எது பதிற்று பத்து. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பணி மருத்துவன் என்றெல்லாம் யாரை புகழ்வர் அப்படின்னா வள்ளல்கள். ஸோ இல்லோர் அப்படின்னா ஏழைகளுக்கு குறிக்கக்கூடியது, ஒக்கல் அப்படின்னா சுற்றத்தார் சுற்றம், அதாவது ஏழை எளியர் சுற்றவர்களுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னா வள்ளல்கள். அதே மாதிரி பசுப்பணி மருத்துவன் என குறிப்பிடப்படுபவர்கள் வந்து வள்ளல்களை பற்றி தான் சொல்லுவாங்க. வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர் பிடவூர் கிழார் மகன் பெருஞ்சாத்தன். ஸோ இந்த ஆலம் மூலங்கிழார், அடுத்து வந்து ஆவூர் கிழார், பிடவூர் கிழார், இதெல்லாம் நிறையா படிச்சிருக்கோம். அதனால் ஒவ்வொரு எல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒன் வருஷம் நிறைய நல்லா மீனிங்ஃபுல்லாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர் யார் அப்படின்னா பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தன். பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நக்கீரர். ஸோ நக்கீரர் தான் வந்து இவரை பற்றி வழங்குவதற்கு பொருளுள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவர் பெருஞ்சாத்தன் என்று நக்கீரர் வந்து சொல்லியிருப்பார் ஓகேவா. ஸோ பெருஞ்சாத்தன் நக்கீரர் பொருள் உள்ளதா, நம்மளே சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாட்டி இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்காம மற்றவங்களுக்கு கொடுக்குறவர் தான் வந்து பெருஞ்சாத்தன். அடுத்து வள்ளலின் பொருள் இரவலனின் பொருள், வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை என்று குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா பெரும் பதுமனார். இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம்,
வள்ளல்கிட்ட பொருள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இரவலனோட பொருளாம். வள்ளலின் வறுமையா இருந்துச்சு அப்படின்னா அது இரவலின் வறுமை என்று குறிப்பிடவர் பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அது என், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் யார் அது என், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்று அதியனை புகழ்ந்தவர் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாருடைய இயல்பு, ஆடுகோட்பாட்டு சேரலாதன். ஸோ ஆட்டுக்குட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேய்க்கிறதுக்கு போகிறாங்க, கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா வரல அப்படின்னா தேடி போகிறாங்களா அந்த மாதிரி ஆபிச்சுக்குங்க. ஸோ இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாருடைய இயல்பு, ஆடுகோட்பாட்டு சேரலாதன். ஆடுகோட்பாட்டு சேரலாதனை புகழ்ந்தவர் நச்செல்லையார். நச்செல்லையார் ஆட்கோட்பாட்டு சேரலாதனை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா நச்செல்லையார். மறுமை நோக்கி கொடுக்காதவன் யார் பேகன். மறுமை நோக்கி கொடுக்காதவன் யார் பேகன். ஸோ இதே மாதிரி தான் ஆய் அப்படிங்கிற வள்ளல் பாரியை பற்றி சொல்லி வள்ளலை பற்றி சொல்லி இருப்பாங்க. இந்த பிறையில் கொடுக்கறது மறுமையில் கிடைக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காம செய்யக்கூடியவர் தான் ஆய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் மறுமை நோக்கி கொடுக்காதவன் யார் அப்படின்னா பேகன். இந்த பேகனை வந்து புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பரணர். பேகன் பரணர், பேகன் பரணர். அடுத்து தன்னை நாடி வந்து பரிசிலின் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என கருதுபவர் குமணன். அதாவது தன்னை பொருள் இல்லை அப்படின்னே தலையே வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கும்மணன் தான் தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று கருதுபவர் குமணன். குமணனை புகழ்ந்தவர் பெருந்தலை சாத்தனார். குமணனை புகழ்ந்தவர் பெருந்தலை சாத்தனார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுபவன் மலையமான் திருமுடிக்காரி. முடியை வந்து எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா, கொஞ்சம் கொண்டு மிச்சம் வைக்காமல் கொடுத்துருவோம், ஏன்னா திரும்ப வளரும் சரிங்களா. ஸோ எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுபவன் மலையமான் திருமுடிக்காரி. திருமுடிக்காரியை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா கபிலர். திருமுடிக்காரியை புகழ்ந்தவர் கபிலர். இது வரைக்கும் நம்ம படித்தோம்னே அதில் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்குற மாதிரி புகழப்படுவர் யார் புகழ்ந்தவர் யார் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ பெருஞ்சாத்தனை புகழ்ந்தவர் நக்கீரர். பெருஞ்சாத்தன் நக்கீரர். அதியனை புகழ்ந்தவங்க ஔவையார். அதியனை புகழ்ந்தவர் ஔவையார். ஆடுகோட்பாட்டு சேரலாதனை புகழ்ந்தவர் நச்செல்லையார். ஆடுகோட்பாட்டு சேரலாதனை புகழ்ந்தவர் நச்செல்லையார். வேகனை புகழ்ந்தவர் பரணர். குமணனை புகழ்ந்தவர் பெருந்தலை சாத்தனார். குமணன் வந்து தலையவே வந்து பரிசாக கொடுப்பாரு. ஸோ பெருந்தலை சாத்தனார். திருமுடிக்காரி கபிலர். காரி கபிலர். காபி கபிலர். அடுத்து பாருங்க, ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்றவர் கலித்தொகை. ஸோ ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது. ஸோ கலித்தொகை அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதில் வந்து உயிரை விட்டுவிடுதல் அப்படிங்கிற ஒரு ஆப்போசிட்டாக இருக்கிறத ஒன்று சொல்லிக்கிற மாதிரி இதை யாபிச்சுங்க சரிங்களா. ஈயாமை இல்லை அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சந்தோஷத்தை தரும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம உயிரை விட்டுவிடணும் அப்படிங்கிற மாதிரி யாபிச்சுங்க. ஸோ ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது அப்படி சொன்ன நூல் எது அப்படின்னா கலித்தொகை. வள்ளல்களை போன்றே கொடுக்கும் பண்பு யாருக்கு உண்டு அப்படின்னா புலவர்கள். வள்ளல்கள் போன்று கொடுக்கும் கொடைப்பண்பு யாருக்கு உண்டு புலவர்கள். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்தினருக்கு உண்டு என்பதை கூறும் நூல் புறநானூறு. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாருக்கு உண்டு, அந்த பண்பு வந்து பெருஞ்சித்திரனாருக்கு உண்டு என்பதை கூறும் நூல் புறநானூறு. உதவி செய்தலை ஈழத்து புதன் எப்பெயரால் குறிப்பிட. உதவி செய்தல் அப்படிங்கிற ஒரு சொல்ல வந்து ஈழத்து புதன் எந்த ஒரு பெயரால் சொல்றாரு அப்படின்னா உதவி யான்மை. உதவி யான்மை. உதவி செய்தலை ஈழத்து புதன் எப்பெயரால் குறிப்பிடுகிறார் உதவி யான்மை. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்றவர் என்ற நூல் வந்து கலித்தொகை. நல்லந்துவனார் சொல்லிப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நோய், நோயை பற்றி சொல்லிருக்காங்க. ஸோ கலித்தொகை நோய் வந்துருச்சு அப்படின்னா கலித்தொகை அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி ஆவச்சுக்கலாம். ஸோ பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என்றவர் நல்லந்துவனார். எந்த நூலில் சொல்லியிருக்காரு? கலித்தொகை நூலில் சொல்லியிருக்கிறாரு. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் அப்படிங்கிறது நற்றினை. உண்மையான செல்வம் நற்றினை. நல்ல திணை நெல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடித்தோம்னா வீட்டில் நிறையா சேர்த்து வச்சுருப்போம். அந்த செல்வத்தை வந்து பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுங்க. ஸோ நற்றினை, நற்றினை சொல்லுது. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் நற்றினை. யார் சொல்லிருக்காரு? நல்வேட்டனார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றினை. ஸோ அதே தான், இதோட மீனிங்கே இதுதான். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே நற்றினை.
உறவினர்கெட வாழ்பவன் பொழிவழியும் என்று குறிப்பிட்டவர் பெருங்கடுங்கோ. உறவினர்கெட வாழ்பவன் பொழிவு அழியும் என்று குறிப்பிட்டவர் பெருங்கடுங்கோ. உறவினர்கள் நல்லா இருந்தோம் அப்படின்னா பெருங்கடுங்கோபம் வர மாதிரி ஆபிச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, செல்வம் என்பது டேஸ் நிறைவு, சிந்தை நிறைவு, மனது நிறைவு. நமக்கு வந்து போதும் அப்படிங்கிற நிறைவு இருந்தாலே அதுதான் வந்து செல்வம். ஸோ செல்வம் என்பது சிந்தை நிறைவு. செல்வம் என்பது சிந்தை நிறைவு அப்படின்னு சொல்றது தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. நிறைவடைகிறவனே செல்வன் என்று சொல்வது சீன நாட்டு தாவோவியம். தாவோவியம் சரிங்களா, சீன நாட்டு தாவோவியம் யார் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாதான் சக்கரம் பானை ஜன்னல் கதவு இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ தாவோவியம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ செல்வம் என்பது சிந்தை நிறைவு என்றது நிறைவு அப்படின்னு சொல்றது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் அப்படின்னு சொல்றது சீன நாட்டு தாவோவியம். பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா நற்றிணை. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் பிழையா நன்மொழி அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா வாய்மை. ஸோ அந்த வாய்மையை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா நற்றிணை. சங்க இலக்கியங்கள் வகைப்படுத்தும் அறங்கள், சங்க இலக்கியங்கள் வகைப்படுத்தும் அறங்கள் பார்த்திங்க அப்படின்னா மூணு வகை வகைப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இயல்பாக அறியும் அறம் அப்படிங்கிறது முதல், சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் அப்படிங்கிறது ரெண்டாவதாக இருக்குது, பிறர் சொல்ல அறியும் மூணாவதா இருக்குது. ஸோ சங்க இலக்கியங்கள் வகைப்படுத்த அறங்கள் எத்தனை, மூன்று. இயல்பாக நம்மளாவே அறிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் நிலையிலையும், சிந்தித்து அறிந்து கொள்றது ரெண்டாவது நிலையிலையும், பிறர் சொல்ல அறியும் அறன் மூன்றாவது நிலையிலையும் இருக்குது. கிபி 6 நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனாவுக்கு சமய பெயர்ப்புண்டு காரணமாக சென்ற காஞ்சி சிற்றரசர் யார் அப்படின்னா போதி தர்மர். ஸோ சூர்யாவும் சுருதி காஷும் நடித்த படம் பார்த்துருப்போம், அதில் வந்து போதி தர்மர் காஞ்சிபுரத்திலிருந்து சீனாவுக்கு போய் அங்கே ஒரு நோயை தீர்த்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும் இல்லையா. ஸோ கிபி 6 நூற்றாண்டின் தொடக்கத்தில் எப்போ போனார் அப்படின்னா 6 நூற்றாண்டில் போயிருக்கார். ஸோ கிபி 6 நூற்றாண்டின் தொடக்கத்தில் சீனாவுக்கு சமய பெயர்ப்புண்டு காரணமாக சென்ற காஞ்சி சிற்றரசர் யார் அப்படின்னா போதி தர்மர். அவர்லாம் இருந்திருந்தாரா நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். ஸோ மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, போதி தர்மர் போதித்த சமயம் பௌத்த சமயம். போதி தர்மர் போதித்த சமயம் பௌத்த சமயம். பௌத்த சமயத்திலிருந்து உருவான தத்துவம் எது அப்படின்னா ஜென் தத்துவம். பௌத்த சமயத்திலிருந்து உருவான தத்துவம் ஜென் தத்துவம். ஜென் தத்துவத்தை பின்பற்றும் நாடு ஜப்பான். ஜென் தத்துவத்தை பின்பற்றும் நாடு ஜப்பான். சீனர்கள் யாருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து வணங்கி வரும் காஞ்சி சிற்றரசர் போதி தர்மர். சீனர்கள் யாருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து வணங்கி வரும் காஞ்சி சிற்றரசர் யார் அப்படின்னா போதி தர்மர். ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் தீசோ வேணுகோபாலன். ஞானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி பாலன் சின்ன பையன்ற சொல்லி வளர்க்குறோம். ஸோ ஞானம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார், தீசோ வேணுகோபாலன். கால கழுதை கண்டருமான என்றும் கையிலே வாலித்தண்ணீர் சாய குவளை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஞானம். கால கழுதை கட்டருமான என்றும் கையிலே வாலித்தண்ணீர் சாய குவளை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் ஞானம். அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்தலில் உலகமில்லை என்றவர் தீசோ வேணுகோபாலன். அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்தலில் உலகமில்லை என்று பாடியவர் தீசோ வேணுகோபாலன். ஞானம் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள தொகுப்பு நூல் எது அப்படின்னா கோடை வயல். ஞானம் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் எது, கோடை வயல். ஸோ இந்த ஞானம் அப்படிங்கிற செயல்பகுதிகளை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 5 நிமிஷம் வீடியோ தான், அதில் வந்து நிறைய ஷார்ட்கட் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் சொன்னோம் அப்படின்னா நிறைய லென்த்தாக வந்துடும். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த 1 வேர்ட்ஸை நீங்கள் மண்டையில் ஏற்றுக்கீங்க ஓகேவா. ஸோ ஞானம் என்ற கவிதை இடம்பெற்ற நூல் தொகுப்பு எது அப்படின்னா கோடை வயல். வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. வேணுகோபாலன் பிறந்த ஊர் திருவையாறு. வேணுகோபாலன் பணியாற்றிய இடையும் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக இருந்திருக்காரு. ஸோ கோடை காலத்தில் திருவையாத்தில் தண்ணி வந்து தீந்து போச்சு, அதனால் வந்து என்னால் வந்து இந்த அந்த ரூமெல்லாம் க்ளீன் பண்ண முடியலை. ஸோ அதனால் வந்து இவர் வந்து எந்திரவியல் பேராசிரியராக இருக்கிறனால போர் பொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து அந்த பாடல் வரிகளை அந்த இதை பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துனாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வேணுகோபாலன் பணியாற்றிய இடம் மணிப்பால் பொறியியல் கல்லூரி, எந்திரவியல் பேராசிரியராக இருக்கிறார். ஸோ எந்திரவியல் போர் போட்டோடனே தண்ணி ஏன்னா பாலே வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்துக்கு ஓகேவா. அடுத்து பாருங்கள், வேணுகோபால் எந்த கால கவிஞர் அப்படின்னா எழுத்து கால கவிஞர். ஸோ நம்ம பார்த்துருப்போம்
பார்க்குறப்போ வானம்பாடி கால கவிஞர்கள், எழுத்துக்கால கவிஞர்கள் பார்த்துருக்கோம்னா, அந்த இதில் எழுத்துக்கால கவிஞர்கள் ஒருத்தர் தான் வேணுகோபால். வேணுகோபாலின் கவிதை தொகுப்பு நூல்கள் எது அப்படின்னா, மீட்சி விண்ணப்பம், கோடை வயல். ஸோ என்னது, திருவையாற்றில் கோடை காலத்தில் தனி தீந்தனால ஒரு மீட்சி விண்ணப்பம் எழுதுறாரு, எங்களுக்கு போர் போட்டு கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி யோசிக்க சொல்லியிருந்தேன். ஸோ வேணுகோபாலின் கவிதை தொகுப்பு நூல் மீட்சி விண்ணப்பம், கோடை வயல். காலக்கணிதம் என்ற கவிதையின் ஆசிரியர் யாரு? கவியரசு கண்ணதாசன். காலக்கணிதம் என்ற கவிதையின் ஆசிரியர் கவியரசு கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்ற புகழ்பெற்ற வரிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா, கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்ற புகழ்பெற்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? கண்ணதாசன். வண்டாக எழுந்து மலர்களில் அமர்மேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறத்தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் என்றவர் காலக்கணிதன். வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன், வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறத்தருவேன், பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன் என்றவர் கண்ணதாசன். செல்வர்தன் கையில் சிறைபட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் என்றவர் கண்ணதாசன். செல்வர்தன் கையில் சிறைப்பட மாட்டேன், பதவி வாளுக்கு பயப்பட மாட்டேன் என்றவர் கண்ணதாசன். நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்றவர் கண்ணதாசன். நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்றவர் கண்ணதாசன். வேர்ட்ஸ் இவர் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அடுத்து காலக்கணிதம் என்ற கவிதை இடம்பெற்ற தொகுப்பு நூல் எது அப்படின்னா, கண்ணதாசன் கவிதை தொகுப்பு நூலில் இடம்பெற்று. ஸோ கண்ணதாசன் கவிதையில் இடம்பெற்றிருக்குது. காலக்கணிதம் என்ற கவிதை இடம்பெற்ற தொகுப்பு நூல் எழுதுனா கண்ணதாசன் கவிதை. கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையா. ஸோ காலக்கணிதம் அப்படிங்கிற செயல்பகுதி கவிதை பகுதி பார்க்காதங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை, ஊர் வந்து சிறுகுடல்பட்டி. எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 24/6/1927. கண்ணதாசன் பிறந்த மாவட்டம் சிவகங்கை, சிறுகுடல்பட்டி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமான பாடல் எது அப்படின்னா, கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் மூலமாக 1949 திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகமாயிருக்காரு. திரைப்பட பாடலாசிரியராக அறிமுகம் வந்து 1949 கலங்காதிரு மனமே அப்படிங்கிற பாடல் மூலமாக அறிமுகமாயிருக்காரு. திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் பாருங்க, கவியரங்கு கவிஞர் என்கிற பேர் இருக்குது. அடுத்து தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு. கவியரங்கு கவிஞர் கண்ணதாசன், தமிழக அரசவை கவிஞரும் அப்படின்னு சொல்றாங்க கண்ணதாசனை. கண்ணதாசன் திரைப்பட பாடல் மூலமாக எதனை மக்களிடையே கொண்டு சேர்த்தார்? மெய்யியல். கண்ணதாசன் திரைப்பட பாடல் மூலமாக எதனை மக்களிடையே கொண்டு சேர்த்தார்? மெய்யியல். கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சேரமான் காதலி. கண்ணதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் சேரமான் காதலி. நதியின் புழை என்று நறும்புணல் இன்மை அன்றே அப்படின்னு சொன்னவர் கம்பன். நதியின் புழை என்று நறும்புணல் இன்மை அன்றே அப்படின்னு சொன்னவர் கம்பன். நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமா என்றவர் கண்ணதாசன். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான், நதியை பற்றி பாடியிருப்பாரு. நதி வந்து காஞ்சி போயிருக்கும் தண்ணி இல்லாமல். அதுக்கு வந்து கம்பனோட பாடல் வரிகளும் கண்ணதாசன் பாடல் வரிகளும் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரமா என்றவர் கண்ணதாசன். ராமானுஜர் எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா வைணவம். வைணவம் அப்படின்னா பெருமாள் திருமாலை வந்து வழிபடுறவங்க. ஸோ ராமானுஜர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? வைணவம். ராமானுஜரின் தண்டு கொடிக்கு இணையானவர்கள் யார் அப்படின்னா, முதலியாண்டான் கூரேசர். ராமானுஜரின் தண்டு கொடிக்கு இணையானவர்கள் முதலியாண்டான் கூரேசர். கூர்வேல் குவைய மொய்பின் தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே அப்படிங்கிற மூத்தக்குடி அப்படிங்கிற அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களா, அது வந்து புறநானூறு அப்படிங்கிற பாடல் வரிகளில் வருது. பரம்பு நாட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, பரம்பு மலை இருக்குல்ல அதை சொல்கிறாங்க. கூர்வேல் குவைய மொய்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. பரம்பு மலைக்கு வழங்கும் வேறு பெயர் பிரான்மலை. பரம்பு மலைக்கு வழங்கும் வேறு பெயர் பிரான்மலை. பிரான்மலை அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. பிரான்மலை அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. அடுத்து இலக்கணம். யாப்பு உறுப்புகள் எது அப்படின்னா, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப்பு உறுப்புகள் மொத்தம் ஆறு. அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னு ஆறு வகைப்படும். பாக்களின் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா, வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. பாக்களின் வகைகள் வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாவின் ஓசை செப்பலோசை, ஆசிரியப்பாவின் ஓசை அகவலோசை, கழிப்பாவின் ஓசை துளலோசை, வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கலோசை. ஸோ வெண்பாக்கு வந்து செப்பல் ரொம்ப பிடிக்கும், ஆசிரியப்பாக்கு அகவலோசை. ஆசிரியப்பாவுக்கு இன்னொரு பேர் என்ன? அகவர்.
கடப்பா. ஸோ ஆசிரியப்பா அகவல் ஆ அப்படி யாபிச்சுக்க சொன்னி. அடுத்து களிப்பா, களிப்பா அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா அப்படிங்கிறது தூங்கல் ஓசை. வஞ்சகம் செய்யாமல் நம்ம தூங்கணும்னா, வஞ்சகம் செஞ்சோம் அப்படின்னா தூங்க முடியாது, அந்த மாதிரி யாபிச்சுக்கோங்க. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் ஓசை அகவல் ஓசை. இலக்கண கட்டுக்கோப்பு குறைவாகவும் கவிதை வெளியீட்டுக்கு எளிதாகவும் இருக்கும் ஓசை அகவல் ஓசை. செயலில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. செயலில் இடையிடையே உயர்ந்து வரும் ஓசை துள்ளல் ஓசை. செயலில் இடையிடையே தாழ்ந்தே வரும் ஓசை தூங்கல் ஓசைன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ சீர்தோறும் துள்ளாது தூங்கியே வரும் ஓசை தூங்கல் ஓசை. வெண்பாவின் வகைகள் பார்த்தீங்க அப்படின்னா, குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்சொடை வெண்பா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனித்தனியாக ஒரு வீடியோவில் தனியாக நம்ம போடலாம், ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம அதில் இருக்கிறத மட்டும் படிக்கிறோம், ஓகேவா? ஸோ வெண்பாவின் வகைகள் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்சொடை வெண்பா. ஆசிரியப்பாவின் வகைகள் நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா. வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று இரண்டு அடிகளாய் வருவது குரல் வெண்பா எனப்படும். வெண்பாவின் பொது இலக்கணம் அமைய பெற்று இரண்டு அடிகளாய் வருவது குரல் வெண்பா எனப்படும். குரல் வெண்பா பார்த்தீங்க அப்படின்னா முதலடி நான்கு சீரும் இரண்டாம் அடி மூன்று சீராகவும் வரும். குரல் வெண்பா அப்படின்னா ரெண்டு அடிகள் தான் வரும், அதில் முதலடி நான்கு சீராகவும் இரண்டாவது அடி மூன்று சீர்களுடையதாகவும் வரும். சீரை அசை பிரித்து அசை பார்த்து அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல் அலைகிடுதல் எனப்படும். சீரை அசை பிரித்து அசை பார்த்து சீர் அசைக்கேற்ற வாய்ப்பாடு காணுதல் அலைகிடுதல் எனப்படும். வெண்பா செப்பலோசை பெற்ற நூல்கள். வெண்பா செப்பலோசை பெற்ற நூல்கள் எது அப்படின்னா திருக்குறள், நாலடியார். அதாவது வெண்பா நூல்கள் எது அப்படின்னாலும் திருக்குறள், நாலடியார். செப்பலோசை பெற்ற நூல்கள் எது அப்படின்னாலுமே திருக்குறள், நாலடியார். ஆசிரியப்பா அகவலோசை பெற்ற நூல்கள் எது அப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, சில சங்க இலக்கிய நூல்களும் வரும். ஸோ ஆசிரியப்பா அகலோசை பெற்ற நூல்கள், சங்க இலக்கிய நூல்களில் சில வரும். அதில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை அப்படிங்கிற காப்பியமும் வரும். வெண்பா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் லைட்டாக தான் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா பா வகை அலைகிடுதல் அப்படிங்கிற இலக்கண பொதியை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் எளிமையாக புரியும். இதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். ஸோ வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. சீர் பார்த்தீங்க அப்படின்னா இயர் சீர், வெண் சீர் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். இதில் இயர் சீர் வந்து அதிகமாகவும் காய்ச்சீர் வந்து குறைவாகவும் வரும். இதை வந்து கொஞ்சம் கலரில் கொடுத்துருக்கேன். அடுத்து தலை பார்த்தீங்க அப்படின்னா வெண்டலை, அதாவது இயர் சீர் வெண்டலை, வெண் சீர் வெண்டலை அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஆசிரியப்பால் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரிய தலை அதிகமாகவும், ஆசிரிய குறைவாகவும், கழித்தலை அப்படிங்கறதும் குறைவாகவும் வரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்து அடி பார்த்தீங்க அப்படின்னா வெண்பாவோட அடி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து பன்னிரெண்டு அடி வரைக்கும் வரும். அகவற்பா அதாவது ஆசிரியப்பால் வந்து அடிக்கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா மூன்றுல இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து எழுதுபவரோட மனநிலையை பொறுத்து அது அடிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வெண்பாவின் அடிநிலை வந்து ரெண்டு டு பன்னெண்டு. அடுத்து வந்து ஆசிரியப்பா அடிநிலை மூணுல இருந்து அதுக்கு அடுத்த அப்படி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்க மினிமம் பார்த்தீங்கன்னா மூணு இருக்கணும். அகவல் ஓசை சரி ஆசிரியப்பால் வந்து மினிமம் வந்து மூணு அடியாக ஸ்டார்ட் ஆகணும், ஓகேவா? அடுத்து முடிப்பு பார்த்தீங்க அப்படின்னா வெண்பாவின் முடிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா கடைசி அடியில் கடைசி சீர் வந்து நாள் மலர் காசி பிறப்பு அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெண்பாவில். ஆசிரியப்பாவில் எப்படி முடிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஏகாரத்தில் முடித்தல் சிறப்பு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கலிவெண்பா எத்தனை அடிகளுக்கு மேற்பட்டதாக அமையும்? பதிமூன்று அடிகளுக்கு மேற்பட்டதாக இருக்கும். கலிவெண்பா எத்தனை அடிகளுக்கு மேற்பட்டதாக அமையும்? பதிமூன்று அடிகளுக்கு மேற்பட்டதாக இருக்கும். இந்த பதிமூன்று அடிகளுக்கு மேற்பட்ட ஒரு பாடல் வரிகளை பார்த்துருப்போம். அது என்ன நூல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாப்போசை தரும் பாவோசை யார் சிரிக்கார் அப்படின்னா புலவர் குழந்தை அவர்கள் வந்து சிரிப்பாங்க. அதுதான் அது. யாப்போசை தரும் பாவோசை வந்து யாப்பதிகாரத்தில் புலவர் குழந்தை வந்து சிரிப்பார். ஸோ புலவர் குழந்தை எழுதிய நூல் வந்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. ஒரு செருப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு செருப்பு இருந்தால் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யாபிச்சுக்கோங்க. ஸோ இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பல் ஓசை. ஒருவர் பேசுதல் போன்ற ஓசை அகவல் ஓசை. ஒருவர் பேசுவது போன்ற ஓசை அகவல் ஓசை. ஸோ மயில் வந்து அகவும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ஒரு மயில் அகவுச்சு அப்படின்னா இன்னொரு மயில் அகவும். ஸோ ஒருவர் பேசுனா இன்னொருத்தவங்களுக்கு தெரி கேட்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒருவர் பேசுதல் போன்ற ஓசை அகவல் ஓசை. சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை துள்ளல் ஓசை. சீர்தோறும் தூங்கி வரும் ஓசை தூங்கல் ஓசை.
இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய புக்கில் படித்ததுனால நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ அதை அதோட ஃபார்மை மட்டும் பாருங்கள். நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்திலிருந்து ஆசிரிய தலைகள். ஸோ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். நேரொன்று ஆசிரியத்தலை மாமுன் நேர், மாமாவுக்கு முன்னாடி நேராக நின்று நம்ம பேசணும். ஸோ மாமுன் நேர், நேரொன்று ஆசிரியத்தலை. நிறையொன்று ஆசிரியத்தலை அப்படின்னா விலமுன் நிறை, அதாவது மாமுன் அப்படின்னா தேமா புளிமா அப்படின்னு சொல்கிறோம்லே, அதுக்கு முன்னாடி அடுத்த வேர்டு. நான் சொன்னது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பாவகை அலைகிறதல் பார்த்தா மட்டும் தான் புரியும், அதில் நல்லா கிளியராகவே சொல்லி கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ நேரென்றாசிரியத்தலை அப்படின்னா மாமுன் நேர், நிறையென்றாசிரியத்தலை அப்படின்னா விலமுன் நிறை, இயற்சீர் வெண்டலை அப்படின்னா இதை அப்படியே மாற்றி போடணும். மாமுன் நிறை விழமுன் நேர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அது வந்து இயற்சீர் வெண்டலை, வெண்பாவிற்குரியது. வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய்முன் நேர், வெண்டைக்காயை வந்து நேராக தான் போய் வாங்கணும். ஸோ வெண்டை காய் சரிங்களா, வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய்முன் நேர். கழித்தலை அப்படின்னா காய் முன் நிறை. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஜோடி ஜோடியாக கொடுத்துருப்பேன். ஸோ ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஆப்போசிட்டா நீங்க போடலாம். சோ வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய்முன் நேர், கழித்தலை அப்படின்னா காய்முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்னா கனிமுன் நிறை. கனி வந்து நிறைய கிடைச்சு அப்படின்னா நம்ம ஒன்றி போவோம் அந்த கனியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக. கனிமுன் நேர் அப்படிங்கறது நீங்க போட்டீங்கன்னா ஒன்றாத வஞ்சித்தலை. சோ ஒன்றிய அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிறை, நிறைய கனி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றி ஒன்றி போவோம் ஃப்ரெண்ட்ஸுகளோட, அந்த மாதிரி ஆச்சுக்கோங்க. சோ வன்றி சாரி ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நிறை, ஒன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நேர். கைமாறு கருதாமல் அறம் செய்வது டேஸ் தரும் அப்படின்னா மேன்மை தரும். கைமாறு கருதாமல் அறம் செய்வது மேன்மை தரும். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன், பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் பெருஞ்சாத்தன். சாத்தன் அப்படின்னாலே சாத்தான மாதிரி ஆபோச்சுக்கணும். ஸோ அவர் வந்து கொடுக்கவே மாட்டாரா, நாங்கள் வந்து டிஃப்ரெண்டாக கொடுப்பவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் புருவி, மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் புருவி அப்படின்னு சொன்னவர் நாணர் காடன். நாணர் காடன், நாணல் அப்படின்னா ஸோ காட்டில் விளையக்கூடிய ஒரு நாணல், காட்டில். ஸோ நாணல் காடு, அங்கே வந்து குருவி இருக்கும், அங்கே வந்து காடு, காடுனா ஸோ மரம் இருக்கு இல்லையா, அங்கே மரம் இல்லாதனால இது வந்து மின்கம்பியில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆச்சுங்க. ஸோ மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இழைப்பாரும் குருவி. விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சிடுவோம் அப்படின்னு சொன்னவர் புதுவை தமிழ் நெஞ்சன், புதுவை தமிழ் நெஞ்சன். விற்பனையில் காற்று பொட்டலம் சிக்கனமாய் மூச்சிடவும் என்ற பாடல் வரி சொந்தக்காரர் யார் அப்படின்னா புதுவை தமிழ் நெஞ்சன். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே என்றவர் வள்ளலார். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா, பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தருளே என்றவர் வள்ளலார். ஆத்திச்சூடி எழுதுவர் யார் அப்படின்னா ஔவையார். புதிய ஆத்திச்சூடி எழுதுவங்க யார் அப்படின்னா பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி எழுதுவர் நெல்லை சூமுத்து. அறிவை விரிவு செய்ப்பதில்ல. அறமும் அரசியலும் மு வரதராசனார், அறமும் அரசியலும் அப்படிங்கிற நூல் எழுதியவர் மு வரதராசனார். அபிக்கதைகள் எழுதியவர் அபி, அபிக்கதைகள் எழுதியவர் அபி. எண்ணங்கள் அப்படிங்கிறது எம் எஸ் உதயமூர்த்தி. உதயமாகணும், எண்ணங்கள்லாம் வந்து உதயமாகணும், அப்போ தான் எம்எஸ் எஸ்எம்எஸ் அனுப்ப முடியும். ஸோ எண்ணங்கள் எஸ்எம்எஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எண்ணங்கள் எம் எஸ் உதயமூர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்த்தா 10ஆம் வகுப்பில் Eyal-8 இருக்கிற ஒன் வேர்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ் உங்களுக்கு PDF-ஆக வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஜாயின் பட்டன் இருக்கும், அதில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் PDF-ஐ வந்து உங்களுக்கே நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துடும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.